மதுரையில் முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவ சிலையை திமுக தலைவர் MKStalin திறந்து வைத்தார். முத்தமிழறிஞர் கலைஞருக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திருவுருவ சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன் தொடர்ச்சியாக மதுரை சிமக்கல் பகுதியில் முத்தமிழறிஞருக்கு முழு உருவ வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது. 9 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞரின் முழு உருவ சிலையை திமுக தலைவர் MKStalin இன்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தலைவர் MKStalinக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செங்கோல் பரிசாக வழங்கப்பட்டது. சிலை திறப்பு விழாவில் உரையாற்றிய தலைவர் MKStalin, முத்தமிழறிஞர் கலைஞருக்கு சென்னை அண்ணா அறிவாலயம், முரசொலி அலுவலகம், ஈரோடு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களில் சிலை திறந்து வைக்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார். இதனையடுத்து மதுரையில் நீதிமன்றம் சென்று உரிய அனுமதியை பெற்று தற்போது மதுரையில் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளதாக தலைவர் MKStalin தெரிவித்தார். தமிழகத்தில் இன்னும் 3 மாதத்தில் கலைஞரின் கனவு நிறைவேறும் என்றும், அதற்கு கலைஞர் சிலையின் கீழ் நின்று உறுதி ஏற்போம் என்றும் தலைவர் MKStalin தெரிவித்தார். அரசு எவ்வளோ தடை போட்டாலும் நாம் நீதிமன்றத்தை நாடினோம், நியாயம் கேட்டோம், அந்த நியாயம் நமக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திற்கு நியாயம் கிடைத்ததோ அதேபோல் இந்த மதுரையிலும் அமைவதற்கு நியாயம் கிடைத்திருக்கிறது. இதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய 5 வாசகங்கள், 5 கட்டளைகள், அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி, இந்த முழக்கங்களை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த வழி நின்று நாமும் பாடுபடுவோம், பணியாற்றுவோம். இன்னும் 3 மாதத்தில் கலைஞருடைய கனவு தமிழகத்தில் நிறைவேறப்போகிறது. நிறைவேறுவதற்கு அவருடைய சிலையின் கீழ் நின்று நாம் அத்தனை பேரும் உறுதியெடுப்போம், சபதமேற்போம். முத்தமிழறிஞர் கலைஞர் திருவுருவச் சிலையை உருவாக்கிய தீனதயாளனுக்கு திமுக தலைவர் MKStalin மோதிரம் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இதேபோல சிலை கட்டமைப்பை உருவாக்கிய பொறியாளர் மணிகண்டனுக்கு தலைவர் MKStalin நினைவு பரிசை வழங்கினார். சிலை அமைப்பதற்கு நீதிமன்றத்தில் வாதாடிய வழக்கறிஞர்கள் வீரகதிரவன், லிங்கதுரை, பழனிசாமி உள்ளிட்டோரும் தலைவர் MKStalinின் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் முதன்மை செயலாளர் KN நேரு, துணை பொதுச் செயலாளர் I பெரியசாமி, முன்னாள் அமைச்சர் KV வேலு, மதுரை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் தளபதி, மாநகர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் பொன் முத்துராமலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, பெரிய கருப்பன், முன்னாள் சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையா, சட்டமன்ற உறுப்பினர்கள் PTR பழனிவேல் தியாகராஜன், சரவணன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முத்தமிழறிஞர் கலைஞர் சிலை திறப்பு விழா மதுரை ஒத்தக்கடையில் உள்ள தொகுதியில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்ற திடலில் பெரிய திரையில் ஒளிபரப்பப்பட்டது.